ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இதற்கான கடைசி தேதி என்றைக்கினா ஜனவரி 22 வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தமிழக அரசின் வேலைவாய்ப்பு, மொத்தம் 8 வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் எடிட்டர், பிளாக்ஸர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டர், அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போன்ற நிறைய வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ அப்படி இல்லைன்னா டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இதற்கான டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இன்னும் தெளிவாகவே பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன தேவை, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட அஃபிஷியல் சைட்டு. இந்த சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தமிழில் ரீட் பண்ணும் அப்படின்னாலும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒடியத்துலேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்காது, இங்கிலீஷில் தான் பார்க்குறோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி நம்ம முதலே பார்த்துட்டோம், ஜனவரி 22 தான் வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் எடிட்டர் பிளாக்ஸ்க்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும், தமிழும் இங்கிலீஷ்லேயும் முடிச்சிருக்கலாம். அதே போன்ற டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி கேன் அப்ளை, எனி டிப்ளமோ கேன் அப்ளை சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்கில் என்னென்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவை அப்படின்ட்டு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, ஒரு 5 இயர்ஸ் வந்து ரைட்டிங் ஸ்கிரிப்டில் வந்து தமிழில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோ பாப்புலர் வீடியோ ஃபிலிம்ஸ் இது போன்ற வந்து வீடியோ ஸ்கிரிப்டிங் வந்து தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், ரைட்டிங் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டீட்டெயிலாகவே. அண்ட் அடுத்தால் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான வேகன்சி எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். குட் நெட்ஒர்க்கிங், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சருக்கான வேகன்சி எம்பிஏ முடிச்சிருக்கணும், மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று நாலேஜ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ணுங்கள். 3 to 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா, வெப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த டிரான்ஸ்லேட்டருக்கான வேகன்சி பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ தமிழ் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். வெரி குட் டொமைன் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், இன்டர்பர்சனல் கஸ்டமர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 to 4 இயர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ஃபங்க்ஷனும் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷனோ கண்டென்ட்டை வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ கண்டென்ட்டை வீடியோ ரிட்டனாக ஃபார்மேட்டாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ எடிட்டருக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா டிகிரி டிப்ளமோ வந்து வீடியோ எடிட்டிங் அல்லது அனிமேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். குட் இன் நாய்ஸ் ரிமூவிங் ஆட் எஃபெக்ட்ஸ் த வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கான ஃபுல் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்ட்டு. 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணியிருந்தாலும், யூடியூப் சேனலில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தாலும், வெப்சைட்டில் பண்ணியிருந்தாலும், ப்ரொமோஷனல் இது போன்ற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோ யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் வந்து தெரிஞ்சிருந்தாலும், அதாவது என்னென்னா ப்ரீமியர் ப்ரோ, க்யூட் ப்ரோ, கட் ப்ரோ அப்படி, ஃபைனல் கட் ப்ரோ இது போன்ற சாஃப்ட்வேர்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதே போன்ற அனலிஸ்ட் அண்டு சம்மரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி வந்து எனி டிகிரி கேன் அப்ளை சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வித் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ் வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 to 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டருக்கான வேகன்சி போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாலும், எம்சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. அண்ட் அடுத்தால் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபிஏக்கான வேகன்சி பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க.
ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேனேஜரோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதற்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கினாலும் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் வழியாக நம்ம டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதற்கு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீஜர் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.